வணக்கம். ஸோ இன்றைக்கி டெய்லி லேர்ன் அக்ரி 42 இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஆஃப் வேரியஸ் க்ராப்ஸ். ஓகேவா, என்ன பார்க்க போகிறோம்? ஃப்ரூட்ஸ் ஆஃப் வேரியஸ் க்ராப்ஸ். ஓகேவா, ஸோ வந்து க்ராப்ஸுக்கான இன்ஃப்ளோரசன்ஸ், வேரியஸ் க்ராப்ஸ்க்கான இன்ஃப்ளோரசன்ஸ் என்னென்ன, ஒவ்வொரு க்ராப்புக்கும் என்ன டைப்பான இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு க்ராப்புக்கும் என்ன டைப் ஃப்ரூட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரூட் அதோட டெஃபினிஷன்ஸ் அந்த மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன். ஓகேவா? ஸோ ஃப்ரூட்ஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன், யூஸ்வலி கண்டெய்னிங் சீட்ஸ் இன்சைட். ஓகேவா? ஓகே. ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷனோட அந்த ப்ராசஸோட ப்ராடக்ட், அந்த ப்ராசஸ் என் ப்ராடக்ட் அந்த மாதிரி சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ ஃப்ரூட்ஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன், யூஸ்வலி கண்டெய்னிங் சீட்ஸ் இன்சைட். ஓகேவா? ஸோ சீட்ஸ், ஃப்ரூட்டில் வந்து சீட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலி கண்டெயின் சீட்ஸ் இன்சைட், ஏன்னா சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியும் இருக்குது. ஓகேவா? ஸோ பாலினேஷன் அப்படின்னு வரும்போது பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்னால உருவான ஃப்ரூட்டு, ஃப்ரூட்டில் வந்து சீட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஃப்ரூட்ஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன், யூஸ்வலி கண்டெய்னிங் சீட்ஸ் இன்சைட். ஓகேவா? ஓகே. த ஃப்ரூட் இஸ் அ ஃபர்டிலைஸ்ட் அண்ட் ரைப் அண்ட் ஓவரி. ஓகேவா? த ஃப்ரூட் இஸ் அ ஃபர்டிலைஸ்ட் அண்ட் ரைப் அண்ட் ஓவரி. ஓகேவா? ஸோ த சீட் அப்படின்னா நம்ம ரைப் அண்ட் ஓவியூல்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃப்ரூட் அப்படின்னா ஃபர்டிலைஸ்டு அண்ட் ரைப் அண்ட் ஓவரி. ஓகேவா? ஓகே. த பிரான்ச் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் த டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் தேர் கல்டிவேஷன் இஸ் கால்ட் போமாலஜி. ஓகேவா? த பிரான்ச் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் த டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் தேர் கல்டிவேஷன். ஓகேவா? ஸோ வந்து அது ரிலேட்டடாக நம்ம படிக்கக்கூடியது தான் ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் தேர் கல்டிவேஷன். அது ரிலேட்டடாக நம்ம படிக்கக்கூடியது தான் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் தேர் கல்டிவேஷன். ஓகேவா? அது ரிலேட்டடாக படிக்கக்கூடிய அந்த ஸ்டடிக்கு பேர் தான் போமாலஜி. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வேர்டும் அதோட ஒரு வேர்டோட ஆரிஜின் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ லாட்டின் வேர்டா, க்ரீக் வேர்டா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ லாட்டின்லேருந்து டிரைவான வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, க்ரீக்லேருந்து டிரைவான வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதோட அதில் நம்ம பார்த்துருப்போம் போமாலஜி அப்படிங்கிற வேர்டு தான் வந்து காம்பினேஷன் ஆஃப் லாட்டின் அண்ட் க்ரீக் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்ததுலேயே காம்பினேஷன் ஆஃப் லாட்டின் அண்ட் க்ரீக் வேர்டு அப்படிங்கிறது வந்து போமாலஜி அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? போமாலஜி. ஸோ அந்த ஆரிஜின் வீடியோ, எந்த வேர்டு எந்த லாட்டின்லேருந்து ஆரிஜின் ஆச்சோ இல்லை க்ரீக்லேருந்து ஆரிஜின் ஆச்சோ அப்படிங்கிற இதுக்கு நம்ம ரெண்டு வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். அதே மாதிரி இன்ஃப்ளோரசன்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ ஃப்ரூட்னா என்ன பார்த்தோம்? ப்ராடக்ட்ஸ் ஆஃப் pollination and fertilization, usually containing seeds inside, fertilized and ripened ovary. So pomology, study of fruits. Okay. Okay. ஸோ வந்து இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரூட் எப்படி இருக்கோ அதோட பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் வீடியோவில் ஃப்ளவர்னா என்ன, அந்த ஃப்ளவரோட பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் ஃப்ரூட் அதோட பார்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃப்ரூட் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு அவுட்டர் வால் இருக்கும். ஓகேவா? ஸோ அதர்வைஸ் கால்டு ஃப்ரூட் வால் ஆர் பெரிகார்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃப்ரூட் வந்து ஃப்ரூட் வால் இருக்கும் அண்ட் அது வந்து பெரிகார்ப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெரிகார்ப் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ 3 பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ அவுட்டர் எபிகார்ப், மிடில் மீசோகார்ப் அண்ட் இன்னர் எண்டோகார்ப். ஓகேவா? ஸோ இதுலேயே சொல்லிட்டோம், அவுட்டரில் இருக்கக்கூடியது எபிகார்ப், மிடில் இருக்கக்கூடியது மீசோகார்ப் அண்ட் இன்னரில் இருக்கக்கூடியது எண்டோகார்ப். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும். ஸோ அவுட்டரில் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து என்னது, எக்ஸோகார்ப் ஆர் எபிகார்ப். ஓகேவா? ஸோ இன்னரில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் வந்து மீசோகார்ப், இதுக்கும் உள்ளே இருக்குது இல்லையா இந்த பார்ட் எண்டோகார்ப். ஓகேவா? ஸோ இந்த பார்ட் வந்து என்ன, எண்டோகார்ப். ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி வச்சா விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து இது வந்து எக்ஸோகார்ப் அண்டு இதுக்குள்ளே இருக்கிற இந்த பார்ட் வந்து என்னது, மீசோகார்ப் அண்டு எண்டோகார்ப். ஓகேவா? அது விசிபிளாக இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சீடு, இதுக்குள்ளே இருக்கிற இது பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சீடில் பாருங்கள், இது வந்து எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எண்டோஸ்போம் அண்டு எம்ப்ரியோ எதை குறிப்பிடுறாங்க, இந்த பார்ட் எம்ப்ரியோ அப்படின்னு குறிப்பிடுறாங்க அண்டு இந்த பார்ட் வந்து சீட் கோட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ
இது இன்னும் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அவுட்டர் அந்த அவுட்டர் ஸ்கின் இதான் வந்து என்னது எபிகார்ப் ஓகேவா. இதுக்குள்ளே இருக்கிறது மீசோகார்ப் அதை ஃப்ளஷி எடிபிள் பார்ட் ஓகேவா. ஸோ உள்ளே இருக்கு இல்லையா இந்த பார்ட்டு தான் வந்து என்னது எண்டோகார்ப் ஓகேவா. ஸோ இன்னர் ஸ்டோனி வால் ஓகேவா. ஸோ இது மூணும் சேர்ந்தது தான் வந்து என்னது பெரிகார்ப் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ ஃப்ரூட்குள்ளே சீடு இருக்கும் இல்லையா, அந்த சீடு இதை பாருங்கள் எம்ப்ரியோ எண்டோஸ்போம் அண்டு அது சுற்றி சீட் கோட் ஓகேவா. ஸோ எம்ப்ரியோ எண்டோஸ்போம் அதை சுற்றி சீட் கோட் அப்படிங்கிறது இருக்குது அண்ட் அந்த சீட் கோட்டை சுற்றி தான் வந்து என்ன இருக்குது நமக்கு எண்டோகார்ப் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா. எண்டோகார்ப் ஓகே. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ரூட் ஓகே. நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அதோட இது பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ கிளாஸிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து நார்மலாக சிம்பிள் ஃப்ரூட் அக்ரிகேட் ஃப்ரூட் அண்டு மல்டிபிள் ஃப்ரூட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ ஃப்ரூட் வந்து சிம்பிள் ஃப்ரூட் அக்ரிகேட் அண்டு மல்டிபிள் ஃப்ரூட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ சிம்பிள் ஃப்ரூட் அப்படிங்கிறது ஃப்ரூட்ஸ் டெவலப்டு ஃப்ரம் அ சிங்கிள் ஓவரி ஓகேவா. ஸோ வந்து சிங்கிள் ஓவரியிலேருந்து டெவலப் ஆகக்கூடிய ஃப்ரூட்டு தான் வந்து சிம்பிள் ஃப்ரூட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷனில் வரும் ஓகேவா. ஸோ இதே மல்டிபிள் ஃப்ரூட் அப்படின்னா ஒரு ஹோல் இன்ஃப்ளோரசன்ஸ்லேருந்து டெவலப் ஆகக்கூடிய ஃப்ரூட் ஓகேவா. ஸோ ஹோல் இன்ஃப்ளோரசன்ஸ் இன்ஃப்ளோரசன்ஸ்னால் என்ன குரூப் ஆஃப் ஃப்ளார். அப்போ ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு ஓவரி இருக்கும். அப்போ அந்த ஹோல் ஓவரி அந்த ஹோல் ஃப்ளாரோட ஓகேவா அந்த ஹோல் ஃப்ளார்லேருந்து டெவலப் ஆகக்கூடிய ஃப்ரூட் தான் வந்து என்ன மல்டிபிள் ஃப்ரூட் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ மல்டிபிள் ஃப்ரூட் அப்படிங்கிறது டெவலப்டு ஃப்ரம் த ஹோல் இன்ஃப்ளோரசன்ஸ் ஓகேவா. ஹோல் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் அ இது ஓகே. நெக்ஸ்ட்டு இது அக்ரிகேட் அப்படின்னா அப்போ ஃப்ரூட் டெவலப்டு ஃப்ரம் த அப்போகார்பஸ் பிஸ்டல் ஓகேவா. ஃப்ரூட் டெவலப்டு ஃப்ரம் த அப்போகார்பஸ் பிஸ்டல் ஓகேவா. ஸோ அப்போகார்பஸ் பிஸ்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ எ ஃப்ளார் கண்டெயின்ஸ் மோர் தென் ஒன் கார்பல்ஸ் அண்ட் த கார்பல்ஸ் ஆர் செப்பரேட்ஸ் அப்படின்னா வந்து அது வந்து அப்போகார்பஸ் பிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அப்போகார்பஸ் சின்கார்பஸ் அப்படின்னு இருக்கும் ஓகேவா. ஸோ ஒரு ஃப்ளாரில் மோர் தென் ஒன் கார்பல் ஆர் பிஸ்டில் அந்த மாதிரி இருக்கும் போது ஓகேவா மோர் தென் ஒன் கார்பல் இருக்குது அண்ட் அந்த மோர் தென் ஒன் கார்பல்ஸ் அப்போ நிறைய கார்பல்ஸ் இருக்குது. அப்போ அந்த கார்பல்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக இருக்கணும். ஸோ அந்த கேட்டகரியை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அப்போகார்பஸ் பிஸ்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அந்த அப்போகார்பஸ் பிஸ்டல்லேருந்து டெவலப் ஆகக்கூடியது தான் வந்து அக்ரிகேட் ஓகேவா. ஸோ மோர் தென் ஒன் கார்பல்ஸ் அந்த கார்பல்ஸ் ஆர் செப்பரேட் ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும் போது அது அப்போகார்பஸ் பிஸ்டல்னு சொல்லுவோம். அதே ஃபியூஸ்டு யுனைட்டடாக இருந்தால் அது வந்து சின்கார்பஸ் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷனில் வரும் ஓகேவா. ஓகே ஸோ இந்த மோர் தென் ஒன் கார்பல்ஸ் நம்ம பார்த்தோமா. அப்போ அந்த ஒவ்வொரு கார்பல்லிருந்துமே ஒரு ஃப்ரூட்லெட் ஒரு சிம்பிள் ஃப்ரூட்லெட் வந்து டெவலப் ஆகும் ஓகேவா. ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு கார்பல்லிருந்துமே சிம்பிள் ஃப்ரூட்லெட் டெவலப் ஆகுது. அப்போ எ ஃப்ளார் கண்டெய்னிங் மோர் தென் ஒன் கார்பல்னு சொன்னோம். அப்போ அந்த மோர் தென் ஒன் கார்பல்ஸ் அப்போ ஒரு ஃப்ளாரில் நிறைய கார்பல்ஸ் இருக்குது அண்ட் அந்த ஒவ்வொரு கார்பல்லிருந்துமே ஒவ்வொரு சிம்பிள் ஃப்ரூட்லெட் வந்து டெவலப் ஆகுது அண்ட் அந்த ஹோல் ஃப்ரூட்லெட் ஓகேவா அந்த கம்போஸ்ட் ஆஃப் அந்த ஹோல் ஃப்ரூட்லெட் தான் வந்து அக்ரிகேட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அந்த ஒவ்வொரு ஃப்ரூட்லெட்டும் சேருது ஓகேவா. ஸோ அந்த மோர் தென் கார்பல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கார்பல்ஸ்லேருந்து டெவலப் ஆகக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரூட்லெட்டும் ஜாயின் கம்பைண்ட் ஆகிற அந்த இது தான் வந்து நம்ம அக்ரிகேட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ வந்து கிளியர் நினைக்கிறேன். ஸோ வந்து ஒரு ஃப்ளாரில் மோர் தென் ஒன் கார்பல்ஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு கார்பல்ஸும் வந்து செப்பரேட்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு கார்பல்ஸுமே வந்து ஒவ்வொரு ஃப்ரூட்லெட்டாக வந்து டெவலப் ஆகுது ஓகேவா. இந்த ஒவ்வொரு கார்பல்ஸுமே எப்படி டெவலப் ஆகுது ஒவ்வொரு ஃப்ரூட்லெட்டாக வந்து டெவலப் ஆகுது ஓகேவா. ஓகே ஸோ இந்த ஹோல் ஃப்ரூட்லெட்டை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அக்ரிகேட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஓகே ஸோ வந்து ஃப்ரூட் டெவலப்டு ஃப்ரம் சிங்கிள் ஓவரி அப்படின்னா அது வந்து சிம்பிள் ஃப்ரூட். இதே வந்து ஹோல் இன்ஃப்ளோரசன்ஸ்லேருந்து டெவலப் ஆச்சுன்னா அது மல்டிபிள் ஃப்ரூட். இதே அக்ரிகேட்னா என்னென்னு பார்த்தோம். ஒவ்வொரு சிம்பிள் ஃப்ரூட்லெட் டெவலப் ஆகும் ஒவ்வொரு கார்ப்லெட்லேருந்தும் ஒவ்வொரு ஃப்ரூட்லெட் டெவலப் ஆகும் அண்ட் அந்த ஹோல் இது தான் வந்து நம்ம வந்து அக்ரிகேட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு இல்லைன்னா அதை வந்து இட்டாரியோ அப்படிங்கிற ஒரு இதுலேயோ நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம் ஓகேவா. ஓகே ஸோ இப்போ வந்து அடுத்த கிளாஸிஃபிகேஷன் இந்த சிம்பிள் ஃப்ரூட்லெட் வந்து ஃப்ளஷி ஃப்ரூட்லெட் அண்டு ட்ரை ஃப்ரூட்லெட்டாக கிளாஸிஃபை ஆகுது ஓகேவா. இந்த சிம்பிள் ஃப்ரூட்லெட் டூ டைப்ஸ் இருக்குது.
ஃப்ளஷி ஃப்ரூட் ட்ரை ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஃப்ளஷி ஃப்ரூட் அப்படின்னா அந்த பெரிகார்ப் இருக்கும் இல்லையா, அந்த பெரிகார்ப் வந்து ஃப்ளஷியாக இருக்கும். அண்ட் அந்த பெரிகார்ப் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு எபிகார்ப், மீசோகார்ப் அண்ட் எண்டோகார்ப். அந்த மாதிரி அந்த பெரிகார்ப்பில் வந்து அந்த மூணு பார்ட்ஸும் மூணு பார்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் ஆகி அந்த உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் வந்து ரொம்ப ஃப்ளஷியாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஃப்ளஷி ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இதே ட்ரை ஃப்ரூட் அப்படின்னா அந்த பெரிகார்ப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அண்ட் இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு த எபிகார்ப், மீசோகார்ப் அண்ட் எண்டோகார்ப். ஓகேவா, ஸோ வந்து ட்ரை ஃப்ரூட் அப்படிங்கும் போது பெரிகார்ப் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு எபிகார்ப், மீசோகார்ப் அண்ட் எண்டோகார்ப் அண்ட் த பெரிகார்ப் இஸ் ட்ரை. ஓகேவா, இதே ஃப்ளஷி ஃப்ரூட் அப்படின்னா பெரிகார்ப் வந்து ரொம்ப ஃப்ளஷியாக இருக்கும். ஓகேவா, ரொம்ப ஃப்ளஷியாக இருக்கும் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு த எபிகார்ப், மீசோகார்ப் அண்ட் எண்டோகார்ப். ஓகேவா, ஓகே. ஸோ மறுபடியும் இந்த ட்ரை ஃப்ரூட் வந்து ஃபர்தராக கிளாஸிஃபை ஆகுது, ட்ரை டெஹிசன்ட், இன்டெஹிசன்ட் அண்டு சைசோகார்பிக் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ ட்ரை டெஹிசன்ட் அப்படின்னா என்னென்னா அந்த ஃப்ரூட் அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி. ஓகேவா, அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி த ஃப்ரூட் வந்து ஸ்பிளிட்ஸ் ஓப்பன். ஓகேவா, அண்ட் ரிலீஸ் த சீட்ஸ், லிபரேட் த சீட்ஸ். ஓகேவா, ஸோ அது வந்து அப்படின்னா வந்து ட்ரை டெஹிசன்ட் கேட்டகரி. ஓகேவா, ஸோ அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி த ஃப்ரூட் ஸ்பிளிட்ஸ் ஓப்பன். ஓகேவா, ஸோ அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி த ஃப்ரூட் ஸ்பிளிட்ஸ் ஓப்பன். ஓகேவா, அந்த ஃப்ரூட் டைப் அது பாட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ஸ்பிளிட்ஸ் ஓப்பன் அண்ட் ரிலீஸ் த சீட்ஸ் அப்படின்னா அது வந்து ட்ரை டெஹிசன்ட் கேட்டகரியில். ஓகேவா, ஸோ இதே வந்து நாட் ஸ்பிளிட் அப்படின்னா அது வந்து இன்டெஹிசன்ட் கேட்டகரியில் வரும். ஓகேவா, ஸோ அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டியில் அந்த ஃப்ரூட் வந்து நாட் ஸ்பிளிட் அப்படின்னா அது வந்து இன்டெஹிசன்ட். ஓகேவா, ஸோ சைசோகார்பிக் அப்படின்னா இன்டர்மீடியட் பிட்வீன் த டெஹிசன்ட் அண்ட் இன்டெஹிசன்ட் அப்படி ஒரு ப்ராசஸில் இருக்கும். ஓகேவா, சைசோகார்பிக்னா என்ன, இன்டர்மீடியட் பிட்வீன் த டெஹிசன்ட் அண்ட் இன்டெஹிசன்ட். ஓகே, ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு, சிம்பிள் அக்ரிகேட் மல்டிப்புளாக வந்து வேரி ஆகுது. அந்த சிம்பிளில் ஃப்ளஷி ட்ரை அப்படிங்கிறது பார்த்தோம், அண்ட் அந்த ட்ரையில் ட்ரை டெஹிசன்ட், இன்டெஹிசன்ட் அண்ட் சைசோகார்பிக் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன். ஓகேவா, ஓகே. ஸோ வந்து இது இல்லாமல், ஸோ இதோட இந்த கிளாஸிஃபிகேஷன் ஓவர். இது இல்லாமல் சில டைப்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃப்ரூட் வந்து ஒரு த்ரீ டைப்ஸாக சொல்கிறாங்க. ட்ரூ ஃப்ரூட்னா என்ன, ஃபால்ஸ் ஃப்ரூட்னா என்ன, பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ட்ரூ ஃப்ரூட் அப்படின்னா ஓவரி டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட் வித்தவுட் எனி நான் கார்ப்ளரி பார்ட். ஓகேவா, ஸோ அதாவது ஃப்ரூட் வந்து ஓவரிலேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம ட்ரூ ஃப்ரூட்னு சொல்லுவோம். அண்ட் எக்ஸாம்பிள் தான் வந்து டொமேட்டோ, மேங்கோ எல்லாம். ஓகேவா, இதே ஃப்ரூட் வந்து டெவலப்டு ஃப்ரம் நான் கார்ப்ளரி பார்ட்ஸ். ஓகேவா, அதாவது அது ஓவரி இல்லாமல் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளார்லேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபால்ஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தலாமஸ்லேருந்து டெவலப் ஆகக்கூடியது வந்து ஆப்பிள் அப்படிங்கிறது. ஓகேவா, தலாமஸ் பார்ட்லேருந்து டெவலப் ஆகக்கூடிய ஃப்ரூட்டு தான் வந்து ஆப்பிள் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி பீரியந்த்லேருந்து டெவலப் ஆகக்கூடியது வந்து ஜாக் ஃப்ரூட். ஓகேவா, அதே மாதிரி இன்வால்க்யூர்லேருந்து டெவலப் ஆகும். இன்வால்க்யூர்னால் நம்ம இன்ஃப்ளோரசன்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம், குரூப் ஆஃப் பிராக்ஸ் வந்து சேர்ந்தது அப்படின்னு. ஓகேவா, ஸோ வந்து அதர் தென் ஓவரி. ஓகேவா, நான் கார்ப்ளரி பார்ட்ஸ்லேருந்து டெவலப் ஆகக்கூடிய ஃப்ரூட் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா ஃபால்ஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட் அப்படின்னா வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஓகேவா, ஸோ ஏ ஃப்ரூட் டெவலப்டு வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஓகேவா, ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்ஸே நடக்காமல் டெவலப் ஆகக்கூடிய ஃப்ரூட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டுக்கான டெஃபினேஷன் பார்க்கும் போதே பார்த்தோம். ஃப்ரூட்ஸ் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன், யூஸ்வலி கண்டெய்னிங் த சீட்ஸ் இன்சைட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்து பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஃப்ரூட்டில் சீட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இதே வந்து வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா, ஓகே. ஸோ சிம்பிள் ஃப்ரூட் இப்போ தான் வந்து நம்ம க்ராப்ஸுக்கு வந்து என்னென்ன ஃப்ரூட் டைப் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஸோ சிம்பிள் ஃப்ரூட் அப்படின்னா, ஓகே, சிம்பிள் ஃப்ரூட்னா வந்து நம்ம பார்த்தோம் அதில் வந்து ட்ரை ஃப்ரூட், ஃப்ளஷி ஃப்ரூட் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ட்ரையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ நம்ம சீரியல்ஸ் அது எல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட் டைப்பில் தான் வரும். ஓகேவா, ஓகே. ஸோ ரைஸ், வீட், பார்லி, ஓட்ஸ், மெய்ஸ், சொர்க்கம், பியூர் மில்லட், இது எல்லாமே என்னது, கேரியோப்சிஸ் அப்படிங்கிற இது. ஓகேவா, ஸோ ரைஸ், வீட், இப்போது இந்த ட்ரை ஃப்ரூட் கீழே இருக்கிறத தான் வந்து இந்த கேரியோப்சிஸ், சிலிக்கா, சைசோகார்ப் எல்லாமே. ஓகேவா, ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட் கீழே இருக்க பார்க்கக்கூடிய இது எல்லாமே அந்த டெஹிசன்ட், இன்டெஹிசன்ட், ட்ரை ஃப்ரூட்டு கீழே டெஹிசன்ட், இன்டெஹிசன்ட், சைசோகார்ப்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு
அதுக்குரிய ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து இந்த சிலிக்வா, கேரியோப்சிஸ், சைசோகார்ப், கேப்சியூல் இதெல்லாமே ஓகேவா. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து சின்கார்பஸ், மல்டிகார்ப்ளரி, பைகார்ப்ளரி, அப்போகார்பஸ் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். பட் அது வந்து ரொம்ப நம்ம அது போனோன்னா ரொம்ப டீப்பாக அது படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே வந்து வேரி ஆகும் ஓகேவா. ஸோ வந்து அந்தளவுக்கு நம்ம டீப்பாக போ தேவையில்ல. ஸோ ஒவ்வொரு க்ராப்க்கும் என்னென்ன ஃப்ரூட் நேம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே வந்து நீடட் கண்டென்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸோட ஃப்ரூட்னா என்ன அண்ட் அந்த ஃப்ரூட்னால் அதுக்கு கீழே என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அண்ட் அந்த என்ன கிளாஸிஃபிகேஷன் கீழே ஒவ்வொரு க்ராப்போட ஃப்ரூட் நேமும் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அப்படிங்கிற அந்த ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்துட்டாவே வந்து மோர் தென் சஃபிஷியன்ட் தான் ஓகேவா. ஓகே ஸோ வந்து இப்போது அந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ ஒவ்வொரு க்ராப்க்கும் என்ன ஃப்ரூட் நேம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ நம்ம அதே மாதிரி சொல்லிட்டு இந்த சீரியல்ஸ் இது எல்லாமே வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்டுக்கு கீழே தான் வரும் அப்படிங்கிற இது ஓகேவா. ஓகே ஓகே அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்னா என்னென்னு சொன்னோம், பெரிகார்ப் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன் டு த எபிகார்ப், மிசோகார்ப் அண்ட் எண்டோகார்ப் ஓகேவா. எண்டோகார்ப் பெரிகார்ப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஓகேவா. ஓகே ஸோ வந்து ரைஸ் வீட் பார்லி, ஓட்ஸ், மெய்ஸ், சொர்க்கம், பியல் மில்லட், இது வந்து மில்லட்டில் ஓகே. ஸோ சீரியல்ஸ் எல்லாமே பாருங்கள் கேரியாப்சிஸ் ஓகேவா. ஸோ ரைஸ், வீட், மெய்ஸ், பார்லி, ஓட்ஸ், சொர்க்கம் இது எல்லாமே வந்து அண்ட் பியல் மில்லட் இது எல்லாமே வந்து என்னென்னா கேரியாப்சிஸில் வருது ஓகேவா. இது எல்லாத்தோட ஃப்ரூட் நேம் என்ன, கேரியாப்சிஸ் ஓகேவா. இது எல்லாவோட ஃப்ரூட் நேம் என்ன, கேரியாப்சிஸ் ஓகேவா. நெக்ஸ்ட்டு மஸ்டர்ட் அண்டு கேபேஜ், இதோட ஃப்ரூட் நேம் என்ன, சிலிக்வா ஓகேவா. மஸ்டர்ட் அண்டு கேபேஜ் இதோட ஃப்ரூட் நேம் என்ன, சிலிக்வா. நெக்ஸ்ட்டு கேரட்டோட ஃப்ரூட் நேம் சைசோகார்ப் ஓகேவா. கேரட்டோட ஃப்ரூட் நேம் என்ன, சைசோகார்ப். அண்டு பல்சஸ் எல்லாமே நம்ம வந்து பாட் அப்படின்னு தான் குறிப்பிடுவோம் இல்லையா. ஸோ பல்சஸோட ஃப்ரூட் நேம் என்ன, பாட். அண்டு கிரவுண்ட்நட்டோட ஃப்ரூட் நேமும் பாடு தான், அது இல்லாமல் சைனோஃபோர் அண்டு கார்போஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேவா. ஸோ கிரவுண்ட்நட் பாட் ஆர் சைனோஃபோர் ஆர் கார்போஃபோர்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட்டு கேப்சூல் எது எதுக்கெலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, செசாம், ஓக்ரா, கேஸ்டர், ஜூட், காட்டன் இது எல்லாத்துக்குமே வந்து கேப்சூல் தான் ஃப்ரூட் நேம் ஓகேவா. ஸோ செசாம், ஓக்ரா ஓகேவா, செசோக் கேஸ்காட், ஜூட் அப்படின்னு சும்மா ஒரு ப்ரொனன்சியேஷன் வச்சுக்கோங்க ஓகேவா. செசோக், கேஸ்காட், ஜூட் ஓகேவா. செசாம், ஓக்ரா, கேஸ்டர், காட்டன், ஜூட் ஓகேவா. இது எல்லாத்துக்குமே வந்து கேப் ஓகேவா, கேப்சியூல் அப்படிங்கிறது தான் வந்து ஓகேவா ஃப்ரூட் நேம் ஓகே. நெக்ஸ்ட்டு அக்கீன் ஆர் சிப்செல்லா அப்படிங்கிறது, சன்ஃப்ளவர், சாஃப்ளவர், நைகர் இது மூணுத்துக்கும் வந்து ஃப்ரூட் நேம் என்ன, அக்கீன் ஆர் சிப்செல்லா ஓகேவா. இது மூணோட ஃப்ரூட் நேமும் என்ன, அக்கீன் ஆர் சிப்செல்லா ஓகேவா. நெக்ஸ்ட்டு ராகி, அமராந்தஸ் ஓகேவா, இதெல்லாம் இதுக்கு வந்து யூட்ரிக்கல் ஓகேவா. ஸோ சீரியல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இப்போ என்ன பார்த்தோம், கேரியாப்சிஸ் அப்படிங்கிற ஃப்ரூட் நேம் பார்த்தோம். அதில் எக்ஸப்ஷனல் வந்து ராகி ஓகேவா. ராகிக்கு வந்து என்னது, அட்ரிக்கல் ஓகேவா. ராகியோட ஃப்ரூட் நேம் என்ன, அட்ரிக்கல். அமராந்தஸ் இதோட ஃப்ரூட் நேமும் வந்து அட்ரிக்கல் தான் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட்டு பீட்ரூட் ஆர் லின்சீட் ஓகேவா. லின்சீட் இதோட ஃப்ரூட் நேம் என்னன்னு சொல்லப்படுது, சீட் பால் ஓகேவா. சீட் பால் ராகின்னு அட்ரிக்கல், பீட்ரூட் லின்சீடுக்கெலாம் சீட் பால். நெக்ஸ்ட்டு ரோஸ் என்னது, ஹிப் ஓகேவா. ரோஸோட ஃப்ரூட் நேம் என்ன, ஹிப் ஓகேவா. ரோஸோட ஃப்ரூட் நேம் என்ன, ஹிப் ஓகே. ஓகே ட்ரை ஃப்ரூட்ஸ் ரைஸ், வீட், பார்லி, ஓட்ஸ், மெய்ஸ், சொர்க்கம், பியல் மில்லட் இது எல்லாத்துக்குமே வந்து கேரியாப்சிஸ். மஸ்டர்ட் அண்டு கேபேஜ்னா சிலிக்வா ஓகே. கேரட்னா சைசோகார், பல்சஸ்னா பாடு, கிரவுனட்னா பாட் ஆர் சைனோஃபோர் ஆர் கார்போஃபோர்ஸ், செசோ, கேஸ்கட், ஜூட் இதுக்கு வந்து கேப்சூல், அண்ட் சன்ஃப்ளவர், சாஃப்ளவர், நைகார், அக்கீன் ஆர் சிப்செல்லா, ராகி ஆர் அமராந்தஸ், ட்ரிக்கல், பீட்ரூட், லின்சீட், சீட் பால், ரோஸ், ஹிப் ஓகேவா. ஓகே ஸோ இப்போ வந்து ஃப்ளஷி ஃப்ரூட் அது பார்க்கலாம். ஸோ ஃப்ளஷி ஃப்ரூட்னா என்ன சொல்லுவோம், பெரிகார்ப் வந்து ஃப்ளஷியாக இருக்கும் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு என்னது, எபிகார்ப், மிசோகார்ப் அண்ட் எண்டோகார்ப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ சிம்பிள் பெரி, ஸோ அதுதான் வந்து ஃப்ளஷி ஃப்ரூட் அண்ட் அதுக்கு கீழே இருக்க என்னென்ன அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃப்ளஷி ஃப்ரூட்டில் வந்து சிம்பிள் பெரி அப்படிங்கிற ஃப்ரூட் நேம், அது எது எதுக்கெலாம் அப்படின்னா, பனானா, பப்பாயா, கிரேப், சப்போட்டா, அரிகானெட், அவகாடோ, டேட் பாம், டொமேட்டோ, பிரிஞ்சால், சில்லி இது எல்லாத்துக்குமே வந்து சிம்பிள் பெரி அந்த டைப் கீழே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ பெரி அப்படின்னாவே வந்து
சீட்ஸ் வந்து அங்கங்கே எம்படட் ஆயிருக்கும் ஓகேவா. அண்டு வந்து இதில் வந்து மீசோகார்ப் அண்டு எண்டோகார்ப் அதெல்லாம் வந்து அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சீட்ஸ் வந்து அங்கங்கே எம்படட் ஆயிருக்கும், ரொம்பவே ஃப்ளஷியாக இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை உள்ளதெல்லாம் வந்து சிம்பிள் பெரியில் வரும். அண்டு வந்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது, பனானா, பப்பாயா, கிரேப், சப்போட்டா, அரிக்காநட், அவகாடோ, டேட் பாம், டொமேட்டோ, பிரிஞ்சால், சில்லி ஓகேவா. ஓகே ஸோ இந்த இதிலெல்லாம் பார்த்திங்க, பனானா இந்த இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா சீட் வந்து அங்கங்கே இப்படி எம்படட் ஆகிருக்கும் இல்லையா. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு மாடிஃபைடு பெர்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாடிஃபைடு பெர்ரியில் தான் வந்து போம், ட்ரூப், ஹெஸ்பெரிடியம், பெப்போ, பேலஸ்டா, கேப்சியூல் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் ஓகேவா. ஸோ இந்த போம்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள் ஆர் பியர், ட்ரூப்னா மேங்கோ, பீச், ப்ளம், கோகோனட், செர்ரி, காஃபி ஓகேவா. ஸோ காஃபி, கோகோனட், மேங்கோ இதோட ஃப்ரூட் நேம்லாம் என்ன, ட்ரூப் ஓகேவா. ஸோ ட்ரூப்னா மேங்கோ, பீச், ப்ளம், கோகோனட், செர்ரி, காஃபி ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் சிட்ரஸ் ஹெஸ்பெரிடியம் ஓகேவா. சிட்ரஸ் வகைகள் எல்லாமே வந்து ஹெஸ்பெரிடியம் ஓகேவா. ஸோ ஆரஞ்ச், லெமன் இது எல்லாமே வந்து ஹெஸ்பெரிடியம் ஃப்ரூட் டைப்பில் வரும் ஓகேவா. ஸோ பெப்போனா குக்கர்பிட்ஸ் ஓகேவா, குக்கும்பர் அந்த டைப்லாம் வந்து பெப்போ அப்படிங்கிற ஃப்ரூட் நேம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பொமக்ரேனட்னா பேலஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அனோலா அண்டு கேரம்போலானா கேப்சியூல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஓகே ஓகே ஸோ மாடிஃபைட் பெரியில் என்னென்ன பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அக்ரிகேட், அக்ரிகேட்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃப்ளார் ஹேவிங் மோர் தென் ஒன் கார்பல் அண்ட் ஒவ்வொரு கார்பல்லேருந்தும் ஒவ்வொரு சிம்பிள் ஃப்ரூட்லெட் வரும். அந்த ஒவ்வொரு ஃப்ரூட்லெட் இந்த மாதிரி இருக்கும் அண்டு இதோட ஹோல் காம்பினேஷன் தான் வந்து அக்ரிகேட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லப்படுது, இல்லைன்னா இட்டாரியோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க ஓகேவா. ஓகே ஸோ வந்து இந்த இட்டாரியோ ஆஃப் அக்கின்ஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ராபெரி. இது இட்டாரியோ ஆஃப் பெர்ரிஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து கஸ்டர்ட் ஆப்பிள், ராஸ்பெரி, ப்ளூபெரி அதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள் ஓகேவா. ஸோ அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்ட்ராபெரி, கஸ்டர்ட் ஆப்பிள், ராஸ்பெரி, ப்ளூபெரி இதெல்லாம் ஓகேவா. ஓகே ஸோ மல்டிபிள் ஃப்ரூட்ஸில் ரெண்டு பார்ப்போம் ஓகேவா, சோரோசிஸ், சைக்கோனஸ் அப்படின்னு ஓகேவா. சோரோசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பேடிக்ஸ் ஓகேவா. ஸ்பேடிக்ஸ் ஒரு ஸ்பைக்லெட் அப்படிங்கிற இன்ஃப்ளோரசன்ஸ்லேருந்து டெவலப் ஆகக்கூடிய ஃப்ரூட்டு தான் வந்து சோரோசிஸ் அப்படிங்கிற டைப்பில் வரும் ஓகேவா. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து பைனாப்பிள், ஜாக் ஃப்ரூட், மல்பெரி, பிரெட் ஃப்ரூட் இந்த மாதிரிலாம் ஓகேவா. ஸோ பைனாப்பிள், ஜாக் ஃப்ரூட் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஓகேவா. இதெல்லாம் வந்து எந்த டைப்பில் வருது, மல்டிபிள் ஃப்ரூட்டில், சோரோசிஸில் ஓகேவா. இதே சைக்கோனஸ் அப்படின்னா ஃபிக் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே. ஸோ இந்த பிக்சர் ஓரளவுக்கு விசிபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வியூ பண்ணுங்கள். பெர்ரி டொமேட்டோ இல்லையா, ட்ரூப் மேங்கோ எக்ஸாம்பிள், ஹெஸ்பெரிடியம் ஆரஞ்ச் ஆர் லெமன் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ அதோட எப்பிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப் அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு வியூ பண்ணுங்கள் ஓகே. ஓகே நெக்ஸ்ட் பெப்போ அப்படிங்கிறது பாருங்கள், குக்கும்பர் ஓகே. இதில் பாருங்கள் பிளாசண்டா அப்படிங்கிற ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு போம் ஆப்பிள். ஸோ ஆப்பிள் அப்படிங்கிறது தலாமஸ் அப்படிங்கிறதுலேருந்து டெவலப் ஆகக்கூடியது. நம்ம வந்து அந்த ஃபால்ஸ் ஃப்ரூட் அப்படிங்கிற ஒரு இது பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த தலாமஸ்லேருந்து டெவலப் ஆகக்கூடியது. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஃப்ரூட் அதோட எக்ஸாம்பிளாகவும் வரும் ஓகேவா. ஸோ போம் அதுக்கான எக்ஸாம்பிளும் ஆப்பிள் தான் ஓகே. ஸோ சைக்கோனஸ் ஓகேவா. சைக்கோனஸ் அப்படிங்கிறது ஹெஸ்பந்தோடியம் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளோரசன்ஸ்லேருந்து டெவலப் ஆகக்கூடிய ஃப்ரூட் ஓகேவா. ஸோ அது வந்து சைக்கோனஸ் அண்ட் அது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸாக இருக்கும். ஸோ அந்த இதிலேருந்து டெவலப் ஆகக்கூடியது சைக்கோனஸ் அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து ஃபிக் ஓகேவா. ஓகே ஸோ சோரோசிஸ், சைக்கோனஸ் ஓகே. இது வந்து எதிலிருந்து, மல்டிபிள் ஃப்ரூட்லேருந்து வருது ஓகேவா. ஓகே ஸோ நம்ம வந்து ஃப்ரூட்டில் வந்து என்ன பார்த்துருக்கோம், ஸோ ஃப்ரூட்னா என்ன டெஃபினிஷன் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஃப்ரூட்னா வந்து ஃபர்டிலைஸ்ட் அண்ட் ரைப் அண்ட் ஓவரி, ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட்ஸ் போமாலஜி அண்டு வந்து பெரிகார்ப். ஃப்ரூட்னாவே பெரிகார்ப் இருக்கும் அண்ட் அது டிஃப்ரென்ஷியேட்டட். அதில் என்னென்ன இருக்குன்னா அவுட்டர் எப்பிகார்ப், மிடில் மீசோகார்ப் அண்ட் இன்னர் எண்டோகார்ப் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஓகே.
ஸோ அதோட கிளாஸிஃபிகேஷனாக சிம்பிள், அக்ரிகேட், மல்டிப்புள் அண்ட் அந்த சிம்பிளில் ஃப்ளஷி, ட்ரை அண்ட் அந்த ட்ரையில் ட்ரை டெஹிசன்ட், இன்டெஹிசன்ட், ஐசோகார்பிக் அண்ட் அது இல்லாமல் ட்ரூ ஃப்ரூட் அப்படின்னா என்ன, ஃபால்ஸ் ஃப்ரூட் அப்படின்னா என்ன, பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அண்டு அந்த சிம்பிள் ஃப்ரூட்டில் ட்ரை ஃப்ரூட்டில் என்னென்ன இதெல்லாம் கவர் ஆகுது, ஃப்ளஷி ஃப்ரூட்டில் என்னென்ன கவர் ஆகுது, சிம்பிள் பெரி, மாடிஃபைட் பெரி அண்ட் அந்த மாடிஃபைட் பெரியில் போமர், ட்ரூப்பு, ஹெஸ்பிரிடியம், பெப்போ, பேலஸ்டா இதெல்லாம் வரும். ஓகேவா? ஸோ அந்த சிம்பிள் ஃப்ரூட்டில் ட்ரை ஃப்ரூட், ஃப்ளஷி ஃப்ரூட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அக்ரிகேட் ஃப்ரூட், அதுக்கான எக்ஸாம்பிள் அண்ட் மல்டிபிள் ஃப்ரூட், அதில் சோரோசிஸ், சைக்கோனஸ் அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ ஃப்ரூட் ஓவர். ஸோ ஜிஎஸ் பாட்டுக்கு வந்துடலாம். விச் ட்ரீட்டி ப்ராட் த ஃபஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் டு அன் எண்ட்? ஓகேவா? ஸோ வந்து எந்த ட்ரீட்டி வந்து ஃபஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார முடிவுக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிறது தான் கேள்வி. அண்ட் செகண்ட் கொஷின், செர்ஃபோஜி டூ எஸ்டாப்ளிஷ்ட் டேஷ் தட் ப்ரொடியூஸ்டு த ஹெர்பல் மெடிசன் ஃபார் ஹியூமன்ஸ் அண்டு அனிமல்ஸ். ஓகேவா? ஸோ செர்ஃபோஜி வந்து எதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார், அந்த அதோட நேம் அண்டு அது வந்து என்ன, எதுக்கான எக்ஸ்பெஷலி எதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஹெர்பல் மெடிசன் ஃபார் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ், இதுக்காகவே மெயினாக ஒரு இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு செர்ஃபோஜி டூ. அண்ட் அதோட பேர் தான் நம்ம என்னென்னு கேட்குறோம். ஓகேவா? செர்ஃபோஜி டூ எஸ்டாப்ளிஷ் டேஷ் தட் ப்ரொடியூசர் த ஹெர்பல் மெடிசன் ஃபார் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட், பேஷ்வா இஸ் அ டேஷ் வேர்ட் விச் மீன்ஸ் டேஷ். ஓகேவா? பேஷ்வா அப்படிங்கிறது எதுலேருந்து டிரைவ் பண்ணப்பட்ட வேர்டு அண்ட் அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? ஸோ இன்றைக்கு உண்டான கேள்விக்கு உண்டான பதிலை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஓகேவா? ஓகே. ஸோ எஸ்டர்டே நம்ம 41ஆ. ஓகே. ஸோ அதுக்குண்டான ஆன்சர்ஸ் பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு, பச்சாநாமா வாஸ் அ பயோகிராஃபி ஆஃப் ஷாஜஹான். ஓகேவா? பச்சாநாமா அப்படிங்கிறது எதோட பயோகிராஃபி, ஷாஜஹான். சாரி, யாரோட பயோகிராஃபி, ஷாஜஹான் அவரோட பயோகிராஃபி. ஓகே. ஓகே. Who was executed by Jahangir for instigating Prince Khusrau to rebel? Guru Arjun Dev. Okay, va? ஸோ வந்து இவரோட பிளெஸிங்ஸில் தான் வந்து பிரின்ஸ் குஸ்ரு வந்து ரிபல் பண்ணிகிட்ருப்பார். ஸோ வந்து ஜஹாங்கீர் எதிர்த்துட்ருப்பார். அதனால் வந்து ஜஹாங்கீர் வந்து ரெண்டு பேர்த்தையுமே வந்து இது பண்ணிடுவார். ஓகேவா? ஸோ ஜஹாங்கீர் வந்து குரு அர்ஜுன் தேவ் அவரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவார், கில் பண்ணிடுவார். அண்டு பிரின்ஸ் குஸ்ரவ் இவரை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, டிஃபீட் பண்ணி தோக்கடிச்சு கைப்பற்றிடுவார், கேப்சர் பண்ணிடுவார் அண்டு பிளைண்ட் பண்ணி விட்டுருவார். ஓகேவா? ஸோ அவரை வந்து பிளைண்ட் ஆக்கிடுவார். ஓகேவா? ஸோ வந்து ஹூ வாஸ் எக்ஸிக்யூட்டட் பை ஜஹாங்கீர் ஃபார் இன்ஸ்டிகேட்டிங் பிரின்ஸ் குஸ்ரு டு ரிபல்னா குரு அர்ஜுன் தேவ். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட், பாபர் வந்த ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வித் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ஆர்டிலரி. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட், பிகாஸ் ஆர்டிலரி அப்படிங்கிறது ஒரு ஆர்மி யூனிட். ஓகேவா? ஸோ வந்து அதில் வந்து லார்ஜ் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க, கேனன்ஸ் அப்படிங்கிற வெப்பன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் இதில் கன் பவுடர் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து அந்த ஆர்டிலரி அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வச்சு தான் வந்து அவர் வந்து இந்த ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட்டே வந்து ஜெயிச்சிருப்பார். ஓகேவா? ஸோ பாபர் வந்த ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வித் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ஆர்டிலரி. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆர்டிலரி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்தியாவில் யூஸ் பண்ணவரும் வந்து பாபர் தான். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஆர்டிலரி அப்படிங்கிற ஒரு யூனிட் வந்து இந்தியாவில் கிடையாது. ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு கையாண்டவர் யார் அப்படின்னா நம்ம பாபர் தான். ஓகே. ஓகே. ஸோ இதான் இன்றைக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ். ஃப்ரூட்டு அதை பற்றி பார்த்துருக்கோம் அண்டு வந்து ஒவ்வொரு க்ராப்க்கும் என்ன நேம், ஃப்ரூட் நேம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அண்டு வந்து இன்றைக்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஓகேவா? ஓகே. நன்றி. வணக்கம்.